அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தேதி 6/9/2020. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் அஷாம் அவர்களின் ஒரு கேள்வி. அதாவது, இந்த டிரைவிங் லைசன்ஸ் ரெனியூவல் இப்போ ஆன்லைனில் பண்ணுறதுல வந்து ஐ டெஸ்ட்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொரோனா காலகட்டத்தில் கொடுத்துருந்தாங்க, அது இன்னும் அமலில் இருக்கிறதா? டிரைவிங் லைசன்ஸை வீட்டுக்கு எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதல் கேள்வி, டிரைவிங் லைசன்ஸை ரெனியூ ஆன்லைனில் பண்ணலாம், ஆனால் ஐ டெஸ்ட் இப்போ கம்பல்சரி, சரிங்களா? ஐ டெஸ்ட்டு வெளியே நம்ம ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் எடுத்தாகணும். அது இப்போது அப்ளிகபிள் இல்லை, முன்னாடி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க, அது இப்போ அப்ளிகபிள் இல்லை. ஸோ நம்ம ஐ டெஸ்ட்டு ஆத்தரைஸ்டு ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் நம்ம எப்பயும் போல் எடுக்கணும். ஐ டெஸ்ட்டு எடுத்த பிறகு நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ் அவங்க ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உரிய தொகையை செலுத்திட்டு, நீங்கள் 2 வருஷம்னா அதுக்குள்ள தொகை, 5 வருஷம்னா அதுக்குள்ள தொகை, 10 வருஷம்னா அதுக்குள்ள தொகை, அதை செலுத்திட்டு ஆன்லைனில் அப்சர் மூலமாக நம்ம ரெனியூவல் பண்ணிவிட்டு சவுதி போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அதை டிரைவிங் லைசன்ஸை உங்கள் நேஷனல் அட்ரஸுடைய இடத்துக்கே டைரெக்டாக பெற்றுடலாம். இது சவுதி போஸ்ட் மூலமாக பண்ணலாம். இது கிட்டத்தட்ட 3-7 நாட்கள் வரைக்கும் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் முத்தாலிஃப் அவர்களின் ஒரு கேள்வி. அவருடைய ப்ரொஃபஷன் வந்து அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷனில் இருக்குது. என்னுடைய ப்ரொஃபஷனலுடைய கேட்டகரியில் நான் இப்போது அக்கௌண்டன்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா? மேலும் என்னுடைய இக்காம ரெனியூவல் வந்து முடிகிற தருவாயில் இருக்கிறது, அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம இது ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம். அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனில் உள்ளவங்க SOCPA அப்படிங்கிறது சவுதி ஆர்கனைசேஷன் ஃபார் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்ட்ஸில் உரிய டிகிரி அட்டஸ்ட் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்கு இக்காம ரெனியூவல் ஆகும். இப்போ எல்லாமே இதை லிங்க் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ SOCPAல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உரிய சர்டிஃபிகேட்லாம் காட்டின பிறகு தான் உங்களுடைய இக்காம ரெனியூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லாட்டி ரெனியூவல் ஆகாது. கூடவே அவர் கேட்குறாரு, என்னுடைய ப்ரொஃபஷன் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு. இப்போதைக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷன் சேஞ்சுமே பண்ண முடியாது, அதை இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுதான் அவருக்கான விடை. ஓகே. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் அப்துல் நாசர் அவர்களின் ஒரு கேள்வி. அதாவது, அவருடைய ஃபேமிலியுடைய விசா வந்து நவம்பர் மாதம் முடியுது, ஃபைனல் எக்ஸிட் அனுப்பணும். இது உரிய ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜரு? நவம்பர் மாதம் முடியும் போது நான் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி ஃபைனல் எக்ஸிட் அனுப்பினா லெவி எதுவும் கெட்டாமல் அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூஸ்வலாகவே ஃபைனல் எக்ஸிட்டுக்கு வந்து 60 நாள் கிரேஸ் பீரியட் தருவாங்க, சரிங்களா? நம்ம ஃபைனல் எக்ஸிட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம இக்காமல் முடிகிற வரைக்கும் தான் நம்ம லெவி கட்டி வச்சுருப்போம். ஸோ அந்த அது வரைக்கும் காலகட்டம் மட்டும்தான் அவங்க வந்து அந்த கிரேஸ் பீரியடுக்கு உள்ளே வரணும், சரிங்களா? இப்போ நவம்பர் 10ஆம் தேதி உங்கள் இக்காம முடியும் பட்சத்தில் நீங்கள் இந்த செப்டம்பர் 10ஆம் தேதி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டிங்கன்னா நவம்பர் 10 வரைக்கும் 60 நாள் கிரேஸ் பீரியட் வந்துடும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே கெட்ட தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் இக்காம முடிஞ்ச பிறகுமே அவங்கள வச்சிருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் வந்து அக்டோபர் நவம்பரில் நீங்கள் அடிச்சுக்கிட்டு அவங்க 60 நாள் கிரேஸ் பீரியடில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே போகாத வரைக்கும் உங்களுடைய இக்காம ரெனியூவல் ஆகாது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் தவிர்க்கிறது வேண்டிய நீங்கள் இப்போவே இந்த செப்டம்பர் மாதமே நீங்கள் எக்ஸிட் அடிச்சுக்கிட்டு அந்த கிரேஸ் பீரியடையும் நீங்கள் அந்த உங்கள் இக்காம பீரியடுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிடலாம், எந்த ஒரு பைசாவும் நீங்கள் கெட்டாமல். ஆல்ரெடி நீங்கள் லெவிக்குள்ள பைசா எல்லாமே நீங்கள் கெட்டிட்டனால டிபெண்ட்டை வந்து நீங்கள் இப்போயே அனுப்புகிறது தான் சிறந்ததாக இருக்கும். கூடவே அவர் கேட்குறாரு, நான் ஃபைனல் எக்ஸிட் அடித்தாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுறதுக்குள்ளதுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேலிடானு? மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வேலிடில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரி ஆகும். ஃபைனல் எக்ஸிட் அடித்தாலும் உங்கள் இக்காமா வேலிட் ப்ளஸ் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸும் வேலிட் தான். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவங்கள எப்பயும் போல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்டுலாம் நீங்கள் காட்டலாம். ஓகே. சவுதி வாழ் தமிழ் நண்பர்கள் முகமது இலியாஸ் அவர்களின் ஒரு கேள்வி. என்னுடைய இக்காமா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு வேறு கஃபாலாவுக்கு மாற்றுறதுக்கு வேண்டியே நான் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். கம்பெனியில் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது புது கம்பெனியில் எனக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு. அதோட ரெக்வஸ்ட் நான் ப்ராசஸ் பண்ணும்போது புது கம்பெனியில் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆக மாட்டேங்கு. உங்கள் பேரில் வந்து ஒரு டிபெண்ட் விசா இருக்குது, அது இன்னும் ப்ராசஸ் ஆகாமல் இருக்குது. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து உங்களுடைய இக்காமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இதை நான் எப்படி அணுகுவது அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் உங்கள் இக்காமாவில் வந்து நம்ம ஏற்கனவே விசாரித்த மாதிரி உங்கள் இக்காமா பேரில் டிபெண்ட் விசா இருக்குதான்னு அப்சர் அக்கௌண்ட்டில் பாருங்கள். அது வேலிடாக இருக்கும் பட்சத்தில் அதை ப்ராசஸ் பண்ணணும், இல்லாட்டி கேன்சல் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஜவசாத் மூலமாக இல்லாட்டி இஸ்திகாம் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணி மோஃபாவில் கேன்சல் பண்ணணும், சரிங்களா? இதற்கு நீங்கள் உங்கள் எளிய ஆன்லைன்லேயே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்விட்டரில் நீங்கள் ஜவசாத்தை டேக் பண்ணி மோஃபாவை டேக் பண்ணி ஒரு மெசேஜ் போடுங்க. அந்த இஸ்திகாமில் கொடுத்த அந்த நம்பர், விசா ப்ராசஸிங்கில் கொடுத்த அந்த நம்பரையும் நீங்கள் அவங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா
சர்வீஸ் மூலமாக அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ப்ராசஸில் முடியும் பட்சத்தில் அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க நெக்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸியாக முடியும். அது நம்ம முதல்ல இஸ்திகாம் ஆஃபீஸ்லேயோ ஜவசாத்துலேயோ தான் நம்ம கேன்சல் பண்ணணும். இதுதான் ஒரே ப்ரொசீஜர். நீங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் அப்சர் அக்கௌண்ட்டில் மெசேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு டு த பாஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் மெசேஜும் அனுப்பிவிடலாம். இது ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக மேனுவலாக போய் இஸ்திகாம் ஆஃபீஸுக்கும் மோஃபோலையும் போய் கேன்சல் பண்ணணும். இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கஃபாலா மாத்திர ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இந்த விசாவை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். அதை முதல்ல நீங்கள் செக் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். ஓகே. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களின் ஒரு கேள்வி, என்னுடைய ஃபேமிலி இப்போ வந்து இங்கே டிபெண்டன்ட் விசாவில் இருக்கிறாங்க, அவங்கள ஃபைனல் எக்ஸிட் அனுப்பணும். என்னுடைய அப்சர் அக்கௌண்ட்டில் ரெண்டு இது காட்டுது, அதில் நான் ஃபைனல் எக்ஸிட்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இஷ்யூ ரீஎன்ட்ரி விசா அப்படின்னு ஒன்று காட்டும், இஷ்யூ ஃபைனல் எக்ஸிட் விசான்னு காட்டும், இஷ்யூ விசான்னு ஒன்று காட்டும், இஷ்யூ ஃபைனல் எக்ஸிட் விசான்னு காட்டும். அது நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸிட் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இஷ்யூ ஃபைனல் எக்ஸிட் விசா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 மந்த்ஸ் கிரேஸ் பீரியட் தருவாங்க. நீங்கள் டேட் போட்டு நீங்கள் எதுவுமே கொடுத்துறாதீங்க, 2 மந்த்ஸ் கிரேஸ் பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 2 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸிட் விசாவை இந்த மீன் டைம் நீங்கள் இஷ்யூ பண்ண பிறகும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த விசாவை வந்து நீங்கள் அவங்க டிபெண்ட்டாக நீங்கள் இங்கேயே வச்சுருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இஷ்யூ ஃபைனல் எக்ஸிட் விசான்னு இருக்கும், அதுதான் ஆப்ஷன் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு டிபெண்ட்டுக்கு. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.